வெல்கம் டு சாரு சொப்பு சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா மெதுவடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் அப்படிங்கறத பார்த்தறலாம். ஆயில், உப்பு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை, இஞ்சியை குட்டிக்குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாயும் அதே மாதிரி குட்டிக்குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். அரிசி மாவு, அதுக்கப்புறமா உளுந்தை நல்லா தண்ணியில் ஊற போட்டு ரெண்டு மணி நேரம் ஊற போட்டு நல்லா கழுவி இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ஃபஸ்ட் நம்ம மெதுவடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த உளுந்து மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம மிளகும் சீரகமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா கலந்துக்கலாம். நம்ம இதில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எவ்வளோ நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக கலந்துக்கலாம். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு கெட்டியாக கலந்து எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும், அதனால இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ ஒரு கடையில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ ஃபர்ஸ்டின் மாதிரி ஒரு இலையில எண்ணெய் தடவிட்டு கையை கொஞ்சம் ஈரப்படுத்திட்டு மாவை நல்லா உருட்டிக்கலாம். உருண்டை பண்ணிட்டு நம்ம இது மேல இதை வச்சு கொஞ்சம் தட்டி ஒரு ஹோல் போட்டுட்டு அப்படியே இதை போட்டுடலாம். இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்க போறேன். இப்போ இது ஒரு சைட் வெந்துருச்சு, நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு, நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். இதே மாதிரி மிச்சம் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பஞ்சு மாதிரி மெதுவடை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டிலே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.